ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு உதவியாளர் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ண பராமரிப்பு உதவியாளர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ பண்ண போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 10,000 சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மனநல மருத்துவர், மருத்துவ அலுவலர், செவிலியர், இல்லை காப்பாளர், சமூக பணியாளர், அப்புறம் தொழிற் பயிற்சியாளர், பாதுகாவலர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா சேலரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகுது. 20,000, 25,000, 18,000, 25,000 இந்த மாதிரி வந்து வேரி ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, அதாவது இதுக்கு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பராமரிப்பு உதவியாளர் போஸ்ட்டுக்கு எனி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதுகாவலர் போஸ்ட்டுக்கு 8th தான் வந்து மினிமம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து போஸ்ட் வைஸ் வந்து வேரி வந்து ஆகுது. அப்புறம் இதற்கான அப்ளிகேஷனுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மு. இது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம். எந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். அப்புறம் கெசட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி தான் வந்து அதனோடய ஜெராக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. கெசட் ஆஃபீஸருக்கான ஒரு சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டு அதை வந்து கரெக்டாக வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணுங்கள். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6 அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிக்காமல் யாருமே வந்து விண்ணப்பிக்காதீங்க. ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ வட்டுறீங்க இல்லையா, அது மேலே வந்து கெசட் ஆஃபீஸரோட சைன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பயணி, இந்த அட்ரெஸ்க்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு டெம்பரரி ஜாப் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட்டாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஆட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.